ஹாய் காய்ஸ், ஐ எம் ராஜ்குமார். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் பிகினர்ஸ் யாராச்சும் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? சரி, நம்ம டாபிக் உள்ள டேரெக்டாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூகுள் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட்டில் நமக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சுருக்கேன், சரிங்களா? அதாவது ஆன்லைனில் வந்து ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸ் பார்ப்பீங்க. அதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் எதுனா சொல்லுவாங்க, தென் நம்ம சைட் எப்படி டெவலப் பண்ணலாம், தென் எது போல் நீச்சஸ் போட்டால் எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கேன், சரிங்களா நண்பா? இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிய இருக்கிற இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ், சரிங்களா? ஏன் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுகிறேன் அப்படின்னா, இன்வாலிட் கிளிக்கு, ஓகேங்களா? அதாவது நான் டொமைன் நேம் என்னோடய வெப்சைட்ல இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, எனக்கு ஆகாதவங்க வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் எனக்கு ஆட் லிமிட் ப்ராப்ளம் வருது, சரிங்களா? தென் வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை, வேணா வேறு எதனா பேசிட்டா பிரச்சனையாக போயிடும். ஸோ புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு நான் காட்டக்கூடிய ரிப்போர்ட்டு ஃபேக்கான ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு 6 மாதத்து ஒரு பழைய வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், 8 மாதத்து ஓல்டு வீடியோ அந்தமாரி போயிட்டு 1 இயர் பேக்கில் கூட போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நாம் எது போல் வீடியோஸ் கொடுத்துருக்கோம், ஃபார் டேவுக்கு எவ்வளோ டாலர், ஆக்சுவலி இப்போ இன்றைக்கி பாருங்கள், டுடே டாலர் வந்து பார்த்தாச்சுன்னா $74.79 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மெயின் சைட்டான mrfull.com இருந்து ஃபார் டேவுக்கு $150 வந்து, ஃபார் டேவுக்கு $500 எடுத்து காமிச்சிருக்கோம், ஃபார் மந்த்துக்கு $1,500 வரைக்குமே எடுத்து காமிச்சிருக்கோம் நம்ம, சரிங்களா? அது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம எடுத்து பண்ணி நான் உங்களுக்கு சக்ஸஸாக பண்ணி காமிச்சிருக்கேன். இன்க்ளூடு டொமைன் வாங்கினதுலேருந்தையுமே நம்ம அது வீடியோ தான் போட்டிருக்கோம், சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். தென் வெப்சைட்டோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், mrfull.com, செக் பண்ணி பாருங்கள். தென் பேக்லேண்டெல்லாம் எவ்வளோ ஒர்க் அவுட் நடந்திருக்கு அப்படின்றது ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ஸோ தெரியும், ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், ஃபார் டேவுக்கு $50 மேலே ஆட்சன்ஸில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு 100% இதுக்கு நான் கேரண்டி நண்பா, கண்டிப்பாக முடியும். அதே போல் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா $116.49 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $143.31 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $216.83 வந்து இருக்குது. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $29.36 வந்து நமக்கு பேலன்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஆக்சுவலி இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அது எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் ஃபார் டேவுக்கு $50 வருது, அதே போல் ஒரு திடீர்னு ஒரு நாள் இன்றைக்கி மட்டும் வருது, நேற்று ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான், ஓகேவா? ட்ரிக்குன்னு சொன்னதா, இப்போது இந்தியாவிலேருந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு $5.93 வந்து கிடச்சிருக்கா. அதே லாஸ்ட் 7 டேஸில் ஆனால் US பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து $137.38. கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் இந்தியாவை டார்கெட் பண்ணி 100 ஆர்டிக்கல் அல்லது 1000 ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணாலுமே நம்ம வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் கொண்டு வர வைக்க போகிறோம், ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சிபிசி ஆர் பிட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இந்தமாரி ஃபுல் அண்ட் ஃபுல் யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, தென் ஜெர்மனி, கனடா இந்தமாரி டேரன் கட்டி டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் போகிறது மூலிமா நல்ல ஒரு சிபிசி கிடைக்கும், நல்ல ஒரு பிட்ரேட் கிடைக்கும், சரிங்களா? தென் நியர்மி இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, கூகுளில் இப்போ ஒரு புதுசாக ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஆடுகளுக்கு நடந்தால் தான் காசு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ஓகேங்களா? கூகுள் ஆட்சன்ஸ்னாவே ஆடுகளுக்கு நடந்தால் தான் காசு அப்படின்றது கண்டிப்பாக என் சேனல் வாட்ச் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இம்ப்ரெஷனுக்கே காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு ஒத்தான அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்னை பொறுத்த நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது யூடியூப் சேனலை வச்சுருக்கவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம வெப்சைட் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது என்னுடைய க்வெஸ்சன். ஏன் அந்த அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆடுகளுக்கு நடந்தால் US நமக்கு $10 to $50 கிடைக்கும், அதிகபட்சம் $150 கூட கிடச்சிரும் ஒரு கிளிக்குக்கு. ஆனால் இப்போ வந்து ஆடு கிளிக்குக்கு பதிலாக இப்போ இம்ப்ரெஷனுக்கே கொடுக்குறாங்க அப்படின்னும் போது முடிஞ்சு போச்சு. அப்போது பத்து ஆடுகளுக்கு நடந்தாலுமே இப்போ $1,000 வர வேண்டிய இடத்த 1000 அதிகம், சரி ஓகே, 10 ஆடுகளுக்கு நடந்த ஒரு $500 to $700 வருது நல்ல ஐசிபிசி கீவேர்ட்ஸில் அப்படின்னா, அதுவும் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம், சரிங்க? ஒரு 5 கிளிக்குக்கு எக்ஸாம்பிள் ஒரு $70 வருதுப்பா US அப்படின்னு, அதாவது ஆடு கிளிக்கு நடந்தால் ஒரு $70 வருது, ஓகேங்களா? அந்த அப்ராச்மெண்ட்டும் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா, இப்போது இம்ப்ரெஷனுக்கு தான் சொன்னும்போது அவன் என்ன பண்ணுவானா, ஆட்டையாக போட பார்க்குறான். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், இப்போ 5 கிளிக்குக்கு ஒரு 100 இம்ப்ரெஷன் வருதுன்னா நமக்கு $5 கொடுத்து மற்றதெல்லாம் ஆட்டையாக போடுறான். இது எப்படி இருக்குது? ஆக்சுவலி இந்த ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு வந்து, அதாவது யூடியூப் சேனல் வச்சு இப்போ நடத்திட்டு இருக்கவங்க, இல்லை இப்போதான் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு
ஓப்பனாக சொல்கிறேன், ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக்கு தான் நான் நல்ல ரெவன்யூ கிடைக்கும். ஆனால் இதனுடைய அடுத்த லெவல் ரெண்டு இருக்குது, ஆட்எக்ஸ் மேனேஜர்னு ஒன்று இருக்குது, தென் ஆட்சன்ஸ் 360 இருக்குது. இது ஆல்ரெடி அங்கே வந்து இம்ப்ரெஷனுக்கு தான் காசு கொடுத்துட்ருக்கான். இப்போ தேர்டாக வந்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸில் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் என்ன பொறுத்தன வரைக்கும். இது வந்து ஒரு அப்டேட்னு கேட்டாச்சுன்னா எனக்கு ஒர்த்து கிடையாது, தென் பார்க்குற உங்களுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஏன் தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நண்பா இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்குறது அந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்கிற செட்டே ஆகாது. இப்போ பாருங்க, இங்கே வெறும் 156 பேருக்கு 275 இம்ப்ரெஷன் தான் வந்திருக்கு. அதே இப்போ வெப்சைட்டுக்கு 1000 பேர் வந்து வெறும் 1000 இம்ப்ரெஷன் வந்திருக்கு அப்படின்னா $1 வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? ஆனால் இப்போ 8 கிளிக்கு நமக்கு $74.79 ஆவரேஜாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் US இந்தமாரி கண்ட்ரிலிருந்து தான் நடந்திருக்கு அப்படின்னும் போது இம்ப்ரெஷன் காசு கொடுக்குறான் போது சிபிசி தன் பிட்ரேட்டுமே குறையும். ஸோ புரிஞ்சுக்குங்க. அதே போல் இப்போ வந்து இந்த டுடே டாலர் தன் எஸ்டே டாலர் இருக்குல்ல, இது வந்து எப்படி ஒரு வருது தென் எப்படி மூவிங் ஆகுதுன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு பழைய வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க சரிங்களா? ஒரு 6 மாதம் வீடியோலாம் சரி. இப்போ இங்கே பாருங்கள், டுடே டாலர் இந்த $74 இருக்குல்ல, இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $214.83 இருக்குல்ல, இது கூட ஆட் ஆகி காமிச்சிட்டு இருக்குது சரிங்களா? நைட்டு 12 மணிக்கு மேலே என்ன ஆகுனா $2 இந்த இடத்த $1 வந்தாலும் சரி அல்லது $100 வந்தாலும் சரி சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு 12 மணிக்கு மேலே 12:05 to 12:10 மேலே எஸ்டேக்கு மாறிடும். எஸ்டேவில் வந்து $116 கூட ப்ளஸ் பண்ணி நாளைக்கு காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. லாஸ்ட் 7 days தென் எஸ்டே இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நண்பா. ஏன்னா எஸ்டேன்றது டுடே வந்து எஸ்டேக்கும் போயிடும் நைட்டு பண்ண வேணாம். அந்த லாஸ்ட் 7 days இருக்கக்கூடியது மட்டும் அது முன்னே அதாவது அதிகமாகவும் வரும் கம்மியாகவும் இருக்கும். ஸோ லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டா. இப்போ பேஜஸ் ஆர் பே ஆடு கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தான் காசு. ஸோ 156 பேருக்கு 8 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 8 பேர் ஆடு கிளிக் பண்ணதாலே நமக்கு $74.79 வந்து கிடச்சிருக்கு. பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள், பேஜ் ஆர்பிஎம் $479.43 வந்து கிடச்சிருக்கு, சிபிசி $9.35 அதாவது இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன், ஒரு ஆடுகளுக்கு என்னுடைய வெப்சைட்டில் வந்து ஒரு யூசர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா $479 வந்து பார் கிளிக்கு கிடைக்கணும் சரிங்களா? ஆனால் நமக்கு கிடைக்கிறது என்னமே வெறும் $9.35 தான். ஆக்சுவலி இது ரொம்பவே அதிகம் தான். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வெறும் 0.02, 0.03 அதாவது 0.03 இந்தமாரி தான் இருக்கும்போது ஒரு சென்ஸுக்கு ரொம்பவே அதாவது கம்மியாக தான் இருக்கும், $1 ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இது ரொம்பவே அதிகம் தானே. உங்களுக்கு இது போல் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு. தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும் சரிங்களா? நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கினா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. தென் ஃபார் ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா? தென் அது போக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் கண்டென்ட், 100% எப்படி சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும். அது போக குவாலிட்டி ஓகேங்களா, எண்ணி 10 நாளில் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ரேங்கிங் ஆகும், இதுக்கு நான் கேரண்டி சரிங்களா? இப்போ வந்து அதே போல் எங்கிட்ட ஐசிபிசி கண்டென்ட் வாங்குறீங்க, எங்களுக்கு எதாவது எனக்கு வந்து சிபிசி பேஜ் ஆர்மி இன்க்ரீஸே இல்லை, சுத்தமாக ரொம்பவே லோவாக இருக்குது அப்படின்னா அது எண்ணி 30 days நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன், அதுக்கு நான் கேரண்டி சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஏஐ டூல் வச்சு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பார் அப்படின்லாம் நண்பா, நண்பா ஒரு கண்டென்ட்டு எப்படி ஒரே ஒரு கண்டென்ட் வேணால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி போட்டு பாருங்கள் உங்கள் வெப்சைட்டில், அப்புறமேட்டுக்கு அதுக்கான ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம் சரியா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. தென் இப்போ இந்த தமிழை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக்லிங் ரிலேட்டடாக தான் நான் வச்சுருப்பேன் சரிங்களா? அப்படின்னும் போது ஒரு பேக்லிங்க்கு 1 ரூபா நான் கொடுத்துட்ருக்கேன். அதுவே என்னோடய வெப்சைட்டில் mrfood.com வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டொமைனை தட்டி 54 வச்சுருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒரு பேக்லிங்க் மட்டும் வேணும் அப்படின்னா 300 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். அதுவே கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு பேக்லிங்க் நான் கொடுக்கணும், கரெக்டான கீவேர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 500 ரூபா சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா? அது என்ன ஒரு பேக்லிங்க் 1 ரூபான்னு சொல்லுங்கள், இப்போ மட்டும் 500 ரூபா சொல்கிறேன்னு கேட்குறவங்களுக்கு நண்பா அது வேறு ஒரு டைப். இது இப்போது ஒரு பேக்லிங்க் 1 ரூபான்றது வந்து காமனாக டொமைன் அத்தாரிட்டி 10க்கும் கீழே கம்மியாக இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து தான் நம்ம எடுப்போம். ஆனால் இப்போ 54 இருக்குது டொமைன் அத்தாரிட்டி. அப்போ இது போல் இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து நீங்கள் உங்கள் வெப்சைட் இருக்குது, நான் வந்து காசு கொடுக்குறேன் 1 ரூபா கொடுக்குறேன் நீங்கள் கொடுப்பீங்களா? அதாவது அந்த என்னோடய இடத்துலருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ புரிஞ்சுக்குங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபைபரில் தான் ஃபுல் டைம் ஜாபாக எடுத்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஏன் நம்ம ஆட்சன்ஸில் சரி யூடியூப்பில் பண்ணிட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபைபரில் ஒரு பேக்லிங்க்கு நான் 800 ரூபான்னு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன், 300 ரூபா ஜிஎஸ்டிஆர் ஃபைபருக்கு கமிஷன் போயிடுது, 500 ரூபா எனக்கு நிற்கிது. ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதால தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே யூடியூப்பில் ஓப்பனாக பேசி எந்த ஒரு ஆர்டர்ஸுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ புரிஞ்சுக்குங்க, அது இல்லாமல் வீடியோவில் வந்து அங்கங்கே லேக் ஆகும். ஸோ இது வரைக்கும் எடுத்த வீடியோவில் எந்த வீடியோ நான் எடிட் பண்ணது கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா?
தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. ஒரு பேக்லிங்க் ஒரு ரூபா மினிமம், நீங்க 1000 பேக்லிங்க் டெஸ்டிங் போட்டு பார்க்கணும் அப்படின்னா போட்டு பாருங்க. தென் 100% அதுக்கு எங்கிட்ட இருந்தே எந்த சர்வீஸ் எடுத்தாலும் அதுக்கு கேரண்டி தான், சரிங்களா. அதே போல ஒரு வெப்சைட் பில் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில் பண்ணி கொடுக்கணும், தென் உங்களுக்கு ஏதோ ஒரு ஷாப்பு ரிலேட்டடாக ஒரு வெப்சைட் பில் பண்ணணும், இகாமர்ஸு அஃபிலியேட்டு ஏதோ ஒரு வெப்சைட், என்ன ஒரு ஃபேஷனுக்காக நான் பில் பண்ண ப்ரோ, தென் என்னுடைய பிராண்டுக்காக நான் பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராக இருந்தாலும் வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில் பண்ணி கொடுத்துருக்கோம், 10,000 நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். தென் இன்க்ளூட் அது கண்டென்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டேன், சரிங்களா. உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி கொடுத்துருவோம் ஹோஸ்டிங்லேருந்து. தென் அது போக சைடு செட்டப்ஸ் பண்ணுறதுக்குலாம் தனித்தனி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா. எது வந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தென் டைமிங் முக்கியம் இல்லை, இந்த வீடியோ பிகினஸாக வந்து புதுசாக பார்த்துறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, கால் பண்ண உனக்கு வந்து ஏ டு இசட் வந்து இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரோ நான் இப்போ தான் சுத்தமாக பிகினராக இருக்கேன், எங்கிட்ட காசுலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கா நண்பா ஓப்பனாக சொல்கிறேன். ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் ரெண்டு வே, ஒன்று நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் சம்பாதிக்கணும், இல்லை அப்படின்னா காசு போட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே ஃபீட் பண்ணிவிட்டு அதை சம்பாதிக்கலாம். அப்படி என்னன்னா இல்லாத வெப்சைட்டுக்கு கண்டென்ட் குவாலிட்டி காசு கொடுத்து வாங்கி டக்குனு அதை ரேங்க் ஒன் எடுத்துகிட்டு போய் நிறுத்த பேக்லிங்க் எடுத்து டொமைன் அத்தரிக்கலாம் எடுத்து நம்ம இவ்வளோ வேலை செய்யணும் போது ஷார்ட் அண்ட் டைமில் ரெவன்யூ பார்த்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிகினர்ஸு இப்போ தான் எனக்கு சுத்தமாக இல்லை போகிற, ஒரு ரூபா கூட காசு அதனால செலவுலாம் பண்ண முடியாது அப்படி தான் கற்றுக்கணும் அப்படின்னா 2 வருஷம் நீங்கள் டைம் கொடுக்குறதா இருக்கும், மினிமம் 1 இயர். பிளாகருக்கு போங்க, பிளாகர் ஆர் வேர்ட்பிரஸ் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போது நான் எடுக்கிற மாரி உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னு சொல்லிட்டு ஆர்வு கொள்ளல, எங்கேயுமே காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க, சரிங்களா. கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் 1 ஆஃப் மினிமம் 2 இயர்ஸ் ஆச்சு டைம் எடுத்துகிறோம். நீங்கள் கற்றுக்கிட்டு ஆர்டிக்கல் மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கீவேர்ட்ஸ்க்கு எப்படி எந்த கீவேர்ட்ஸுக்கு பேக்லிங்க் எடுக்கணும், எப்படி ஆன் பேஜ் எஸ்இஓ டெக்னிக்கல் எஸ்இஓ, தென் அது போக பிளாக் அவுட் எஸ்இஓ நிறைய இருக்குது எஸ்இஓ டைப்பில். அது போக நம்ம எப்படி சொல்லுது வெப்சைட்னா என்ன அக்குவரா ஆணிவரா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதில் வந்து ஈஸியாக ஷார்ட் அண்ட் டைமில் ரெவன்யூ எடுக்க முடியும். சும்மா எடுத்தவங்க ஒருத்தானே ஏதோ ஒரு யூஸர்கிட்ட ஃப்ரீலான்சர்கிட்ட போட்டு இப்போ நான் 10,000 ரூபா கேட்குறேன் அவங்க அதோட கம்மியாக பண்ணித்தரான்னு சொல்லி காசுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸே இருக்காது, தென் உங்களுக்கு அவங்க கற்றுக்க முடியாத சுச்சுவேஷனில் தள்ளப்படுவீங்க. ஸோ பிளாகருக்கு போங்க, ஃப்ரீ தான், பிளாக்ஸ் பட் டொமைன் வாங்குங்க. அதாவது வாங்குறதுனா அது ஃப்ரீ தான், கிரியேட் பண்ணிக்கலாம். பிளாகர்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே அதான் வரும். பிளாகரில் போயிட்டு உங்களுடைய ஒரே ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும், கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுக்குறீங்கன்னா அந்த நேமில் நேம் யூஆர்எல் அவைலபிள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் பிளாக்ஸ் பட் டொமைனில். பிளாக்ஸ் பட் டொமைன் அதாவது பிளாகர்னா என்னென்ன பேசிக் நாலேஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கால் பண்ணுங்க நானே உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. தென் பிளாகரில் ஒர்க் பண்ணி 1 ஆர் 2 மந்த் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெட்டுக்காக கூட நீங்கள் வேர்ட்பிரஸ் பக்கம் வாங்க, சரிங்களா. தென் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வெப்சைட்டுக்கு என் வெப்சைட்டில் வர மாதிரி ரெவன்யூ வேணும், ஐசிபிசியில் உங்களுக்கு கண்டென்ட் போட்டு ஏற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். எந்த நிச்சயம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேவா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி என்ன 35 டேஸில் என்னால் 45 வரைக்கும் தாராளமாக கொண்டு வந்து நிறுத்த முடியும். 1% கூட ஸ்பேம் ஸ்கோர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக விட மாட்டேன். எக்ஸாம் எடுத்துகிட்டே இப்போ உங்களுக்கு 1% அது காமனாக எல்லாத்துலேயும் இருக்கும், சரிங்களா. அப்படின்னும் போது அந்த 10ன்றது போய் அச்சீவ் ஆகவே கூடாது, ஸ்பேம் ஸ்கோர் மட்டும் அது 10க்குள்ளேயே சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி ஏகிரஃபிலும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். பேக்லிங்க் சர்வீஸ் ஆர் டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, வெப்சைட் பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபுல் ஃபுல், வேர்ட்பிரஸ் தான் பிளாகரில் ஒர்க் பண்ணுறதில்ல, சரிங்களா. தென் அது போக யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து எஸ்இஓ பண்ண தெரியல ப்ராப்பராக, எனக்கு எஸ்இஓ கிளாஸ் எடுப்பீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எஸ்இஓ கிளாஸ்லாம் நம்ம ப்ராப்பராக எடுத்து கொடுத்துட்ருக்கோம், ஜஸ்ட் 2000 அந்தமாரி தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம், சரிங்களா. அது போக உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் எல்லாத்துக்குமே சர்வீஸ் இருக்குங்க, இல்லாமலாம் இல்லை. வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு செட் வந்து ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணோன்னா கூட பண்ணிக்கலாம், சரிங்களா. தென் எப்படி சொல்கிறது கஸ்டம் பில்லுக்கு வந்து எப்பயுமே வந்து அதிகமாக தான் செலவாகும், அதாவது ப்ரீமியம் தீம்ஸு போதாக இருந்தால் 20,000 ரூபா 25,000 ரூபா செலவாகும். ஃப்ரீ லாயர்ட்டில் ஒர்க் பண்ணுறதால தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 10,000 என்னால் பண்ணி தர முடியுது, ஸோ புரிஞ்சுக்குங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்னு என்ட்ரி ஆகிட்டாலே வேர்ட்பிரஸில் உங்களுக்கு என்ன இப்படி உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டு கிளைண்ட்டுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அது தகுந்தமாதிரி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இப்படி தான் வெப்சைட் வேணும், அதுக்கான ஒரு மாடலாக ஏதோ ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, அதே போல் சேம் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம், சரியா. தென் என்னுடைய வெப்சைட் நேம் mrflow.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒன் டைம் போய் சைடு செக் பண்ணி பாருங்கள். பேக்லிங்க் எப்படி எடுக்கலான்றதான் டாபிக், அவுட் இன்க்ரீஸ் பேக்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ் வச்சுருப்போம். சிம்பிள் நண்பா, என் வெப்சைட்டுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து ஃப்ரீ பேக்லிங்க் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதாவது 100% ஹியூமன் கண்டென்ட் யூனிக்காக நீங்கள் எழுதி எனக்கு மெயில் போடுறீங்கன்னா தென் அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் வந்து என் வெப்சைட்டில் போட்டு உங்களுக்கு நான் பேக்லிங்க் கொடுத்துருவேன் குவாலிட்டியாக. அதே போல் நீங்கள் என் வெப்சைட்டுக்கு நீங்கள் கொடுத்துடணும் நான் போட்டுட்டு உடனே, அப்படின்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். இல்லை அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து போடலாம், இல்லை எல்லாமே பெய்டு சர்வீஸாக தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பெய்டு சர்வீஸாகவே எடுத்துக்கலாம், மினிமம் 1000 பேக்லிங்க்னு சொன்னேன்ல. அதேமாரி பேக்லிங்கில் வந்து நிறைய உண்மைகள் வந்து எல்லா யாரும் ஓப்பனாக சொல்கிறது கிடையாது, ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்கள்.
யூடியூப்ல வீடியோ போட்டுட்டாங்க, இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஏதோ ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு பேக்லிங்க் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பி போட்டுறாதீங்க. ஸ்பேம் ஸ்கோர் தான் இன்க்ரீஸ் ஆகும், சரியா? ஏன்னா வந்து சும்மா யாரும் வந்து பேக்லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்க்ளூட நீங்க கொடுப்பீங்களா, இன்னைக்கு கொடுப்பீங்க, அடுத்த மாசம் தெரிஞ்சே தெரியாம அந்த ஆர்டிகல் டெலிட் பண்ணிட்டு எனக்கு 404 கிடைக்கும், அந்த மாதிரி கான்செப்ட் தான், புரியுதுங்களா? ஸோ ஃப்ரீ பேக்லிங்க்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் தேவையில்லாமல் உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி பேக்லிங்க் எடுக்க தேவையில்ல. ஒரு பேக்லிங்க் ரிலேட்டாக அதிகபட்சம் 7 நாளுக்குள்ளே நமக்கு வந்து நம்ம யூஆர்எல்க்கு வந்து காமிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, பிளாகர் வந்து ஃப்ரீ தானே, ஃப்ரீ பிளாகரில் போய் ஒரு 10 டொமைன் 10 மெயில் க்ரியேட் பண்ணுங்கள், சரிங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு 10 10 போஸ்ட் போட்டு 10 யூஆர்எல் வந்து நீங்கள் போட்டிருக்கிற வெப்சைட்டுக்கு வந்து எடுத்து பாருங்கள். என்னி 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது அத்தனை பேக்லிங்க் டிலேட் ஆகிட்டு இருக்கும், என்ன டொமைனையுமே காமிச்சிருச்சோம், டொமைன் நம்ம யூஆர்எல் செக் பண்ணும்போது, சரிங்களா? ஆனால் நீங்கள் போயிட்டு டொமைனை திரட்டி 70, 80, 90 இது போல் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் போயிட்டு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வீடியோ போட்டாங்க, நாமளும் போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா பேருக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுமோ தவிர ஒரு பேக்லிங்க் கூட நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கணும் எல்லாத்துக்குமே, சரியா? இப்போ வெப்சைட்டுக்கு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி நீ கற்றுக்கணும் அப்படின்னா வெப்சைட் பில்ட் பண்ணிடலாம். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும், ஆன்லைன் கிளாஸ்ன்றது எதுக்கு? நீ வந்து 6 மாதம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு கற்றுக்க போகிற, ஏன்னா வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்னன்னே தெரியாது. வெப்சைட்னா என்ன, அது எப்படி வாங்கணும், ஹோஸ்டிங் டொமைன்னா என்ன, அது எப்படி வாங்கிட்டு அது வேர்ட்ப்ரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், வேர்ட்ப்ரஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னு பேசிக் செட்டிங்ஸ் என்ன, எப்படி சைட் கஸ்டமைஸ் பண்ணணும், லேயர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, தென் பேக் எண்டில் பேக் லிங்க் இருக்குது, டூ ஃபோல்டர் லிங்க்கில் நோ ஃபோல்டர் லிங்க், அந்த மாரி சொல்லிட்டு தலைவலி, ஓகேங்களா? இதை லிஸ்ட் போட்டு எடுத்தால் பக்கமக்கமாக பேசலாம் நண்பா, ஓகேவா? ஆனால் பிகினர் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஷார்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் முடியும், சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. அதே போல் நீங்கள் வந்து எங்கிட்டருந்து ஏதோ எந்த சர்வீஸ் இருந்தாலும் நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னா கம்பல் கிடையாது, நான் கம்பல் பண்ணவும் மாட்டேன், சரியா? எங்கிட்ட சர்வீஸ் இருக்குது, நான் அதை குவாலிட்டியாக பண்ணிட்டுருக்கேன். கண்டன் ரைட்டிங் சர்வீஸ்னால் கிட்டத்தட்ட நம்ம வந்து 2 வருஷமாக நம்ம வந்து இது குவாலிட்டியாக பண்ணிட்டுருக்கோம், 130 ரூபாயில் தான் ஃபார் ஆர்டிகல் நான் கொடுத்துட்ருக்கேன். என்னை வந்து உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள் ப்ரீ வீடியோஸ்லாம், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட குவாலிட்டி அது வந்து 100% யூனிக்காக தான் இருக்கும். ஸோ மற்றவங்களை விட நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து நம்மக்கிட்ட செய்யலாம் எதுவாக இருந்தாலும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எனி இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?